இயேசுவின் பிரியமான எனது அருமை சகோதர சகோதரர்களே, இறை வார்த்தையே என் வாழ்வு. இன்றைய நற்செய்தி வாசகமானது மிக தெளிவாக எடுத்துக் கொள்கிறது, இறைவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காமல் இருக்கட்டும். அதாவது, இறைவன் அன்றே ஆணும் பெண்ணுமாக படைத்திருக்கிறார். அந்த ஆணும் பெண்ணுமாக படைத்தவர் அவர்கள் இணைந்து இருப்பதிலே நல்லது என்று காண்கிறார். அவர்கள் நல்லது என்று கண்டதை இறைவன் முழுமையாக அங்கு போற்றி புகழ்கிறார். அதிலும் மிக குறிப்பாக அவர்கள் இணைந்து வருகின்ற பொழுது இறைவனுடைய அன்பும் அமைதியும் அருளையும் ஆற்றலையும் சமாதானத்தையும் நல்ல உடல் நலத்தையும் உடல் பலத்தையும் தந்து அங்கு நிறைவாக ஆசிர்வதிப்பேன் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகம் மிக தெளிவாக எடுத்துக் கொள்கிறது. அதுதான் இறைவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காமல் இருக்கட்டும். ஏனென்றால் எதற்காக இந்த இறைவன் இந்த வார்த்தையை கூற வேண்டும்? ஏனென்றால் இன்றைய காலகட்டத்திலே திருமணம் ஆகிய உறவுகளை உடைப்பதற்கென்று பல குடும்பங்கள் இன்று இருக்கின்றன, பல உறவுகள் இன்று இறக்கின்றன, பல உறவுகள் இன்று நடமாடி கொண்டிருக்கின்றன. எனவே நாம் ஆழமாக சிந்தித்து பார்ப்போம். நம்மளுடைய திருமண நாட்களிலே யாரெல்லாம் நம்மை வாழ்த்தினார்களோ உண்மையாக அந்த வாழ்த்து என்னிடம் வந்து சேர்ந்திருக்கிறதா? உண்மையாக அவர்கள் எல்லாம் என்னை வாழ்த்தி இருக்கிறார்களா? 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க என்று சொன்னவர்கள் எல்லாம் உண்மையான அந்த வாழ்க்கை என் வாழ்விலே நிறைவேற்றுவதற்காக உழைத்திருக்கிறார்களா? அல்லது அதையெல்லாம் உடைத்து செதறுவதற்காக, என் வாழ்வு முழுமையாக உடைப்பதற்காக முன் வந்து போராடுகிறார்களா என்று சிந்தித்து பார்க்கிறார். பலரும் நம் உறவுகளை உடைப்பதற்காக முன் வருகிறார்கள். அதுதான் இறைவனாக நினைக்கிறார். நான் ஏற்படுத்திய உறவை நீர் உடைக்க கூடாது, நான் ஏற்படுத்திய உறவை நீர் என்றுமே உடைக்க கூடாது என்பதை அங்கு நினைவு கூறுகிறார். எனவே பிரியமானவர்களே, நான் எனது வாழ்க்கையிலே, எனது குடும்பத்திலே, என்னுடைய சகோதர சகோதரிகள் திருமணம் ஆகிய பிறகு நான் அவர்களுடைய உறவு வளர்ப்பதற்கு முயற்சி எடுக்கிறேனா அல்லது உடைப்பதற்கு முயற்சி எடுக்கிறேனா? அப்படி உடைப்பதற்கு நான் முயற்சி எடுத்தால் இந்த இறைவனுடைய வாக்கை உடைக்கிறேன். இந்த இறைவனுக்கு எதிராக நான் சூழ்ச்சி செய்து என் வாழ்வை நடத்தி கொண்டிருக்கிறேன். இந்த இறைவனுக்கு எதிராக நான் சூழ்ச்சி மட்டுமல்ல, இந்த இறைவனுக்கு எதிராக, இந்த இறை வார்த்தைக்கு எதிராக, இறைவனுடைய செயலுக்கு எதிராக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகம் மிக தெளிவாக எடுத்துக் கூறுகிறது. எனவே பிரியமானவர்களே, திருமணம் ஆகிய ஒவ்வொரு உறவுகளையும் நாம் மதித்து நடக்க வேண்டும். இறைவன் ஏற்படுத்திய உறவை நான் என்றும் உடைப்பதற்காக முன் வரக்கூடாது. மாறாக அவர்களை வாழ்வதற்காக, அவர்களை வாழ்த்துவதற்காக, அவர்கள் மென்மேலும் மேலும் இறைவன் ஏற்படுத்திய அந்த உறவின் வழியாக அவர்களுடைய வாழ்விலே முழுமையாக வாழ நான் வழி செய்வதற்காக முன் வர வேண்டும் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகம் மிக தெளிவாக எடுத்துக்கொள்கிறேன். எனவே பிரியமானவர்களே, நான் எப்படிப்பட்ட ஒரு வாழ்வை வாழப்போகிறேன்? இறைவன் ஏற்படுத்திய உறவுகளுக்கெல்லாம் உதவி செய்து அதன் வழியாக என்னுடைய மீட்பை நான் எடுத்துக்கொள்ளப் போகிறேனா, அல்லது இறைவன் ஏற்படுத்திய உறவுகள் எல்லாம் உடைத்து விட்டு அதிலே மகிழ்ச்சியை கண்டு சுயநலத்திலே வாழ்ந்து போகிறேனா? சிந்தித்து செயல்படுவோம். எனவே இறைவன் கொடுத்தது உறவுகளை மட்டுமல்ல, அவர்களுடைய உணர்வுகளையும் புரிந்து கொண்டு வாழ நாம் இணைந்து அவர்களுடைய வாழ்விலே வெற்றி பெற நாம் எடுக்கின்ற முயற்சிகளை இறைவன் பாராட்டுகிறான். எனவே பிரியமானவர்களே, எதை உள்வாங்கி கொள்ள வேண்டும் என்றால், திருமணம் என்பது இறைவன் ஏற்படுத்திய உறவு. அதை உடைக்க வருகின்றவர்கள் எல்லாம் இறைவனுக்கு எதிராக நிற்கின்ற மக்களாக நாம் இருக்கிறோம். அதே அந்த இறைவன் ஏற்படுத்திய உறவை ஒன்று இணைப்பதற்காக நான் உழைக்க முன் வருகின்ற பொழுது இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் எண்ணங்களையும் உங்களுடைய சிந்தனைகளையும் உங்களுடைய செயல்பாடுகளையும் உங்களுடைய வாழ்க்கையே இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். எனவே இறைவன் படைத்த உறவை நாம் மதிப்போம். இறைவன் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களையும் நாம் மதித்து அதற்கு குரல் கொடுப்போம். இறைவன் ஏற்படுத்திய உறவை உடைக்க மாட்டோம், மாறாக உருகொடுப்போம்.